இடத்துல உள்ள தார் வந்து பழுக்கிற வரையும் இடையில எந்த சிங்கங்களையும் வளர விடாம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி வாழை சிங்கங்களை கட் பண்ணத்தோட விடாம அடுத்ததா அந்த வாழை மரத்துக்கு தேவையான சத்துக்களை நம்ம நீர் வழியா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் தழைச்சத்துக்கு 30 ml மீனமலம் எடுத்து மாசத்துக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணியில கலந்து இது போல கொடுத்துடணும். அடுத்து மணிச்சத்துக்கு 1 கிலோ இல்லுப்புனாக்கு எடுத்து இது போல 10 லிட்டர் தண்ணியில கரைச்சி அதை நம்ம கரைசலா இதுக்கு கொடுக்கணும். அடுத்து சாம்பல் சத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாம்பலையே வந்துட்டு மாசத்துக்கு ஒரு முறை இந்த மரத்தை சுத்தி இது போல கொடுத்துடணும். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மறக்காம விடணும். இப்படி விட்டோம்னாலே மரம் நமக்கு பெரிய சைஸா வளரும், அதுக்கேத்தபடி தாரும் ரொம்ப பெரிய சைஸா கிடைக்கும்.